நீங்க பாத்து வாப்பா, பூச்சி எல்லாம் இருக்குது. ஆ சரி சித்தப்பா. சித்தப்பா இன்னைக்கு டீ கல்ல சமோசா செய்யற மாதிரி செய்யறோம், செம்மையா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்கப்பா சாப்பிடலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு, உருளைக்கிழங்கு வேக வடிக்கலாம்பா. சமோசாக்கு தேவையான வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கணும், அப்படியே பொறுப்பு நறுக்கி எடுத்துக்கலாம். சமோசாவுக்கு தேவையான மாவை பேஞ்சிக்கலாம்பா. மைதா மாவை சேர்த்துக்கணும், இப்போ கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்பா. அடுத்தது கொஞ்சம் ஓம சேர்த்துக்கலாம்பா. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பயஞ்சிக்கலாம்பா. தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பயஞ்சிக்கலாம் மாவு. மாவு பிகஞ்சாச்சு, ஈர துணி போட்டு மூடிடலாம்பா. உருளைக்கிழங்கு நல்லா வந்துடுச்சுப்பா, இறக்கிடலாம்பா. சுத்தமான கடலை எண்ணெய். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்பா. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உலகை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம்பா. மிளகாய் பொடி, உப்பு சேர்த்துக்கலாம்பா. எலுமிச்சை சாறு சேர்க்கலாம்பா. பச்சைப்பட்டாணி சேர்த்துக்கலாம்பா. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சமோசா இதன் மசாலா ரெடி ஆயிடுச்சு, அரைக்கலாம்பா.
சாமி சாமி சுத்தமான கடலை எண்ணெய் எண்ணெய் மெதமான சூடு இருக்குது சமோசா போட்டு எடுத்துலாம்பா சமோசா ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம்பா வேற லெவல்ல இருக்குப்பா செம்மையா இருக்குதுப்பா